நேத்து வந்து ஏழு மாசத்துல திமுக ஆட்சிக்கு வரணும் நீட் தேர்வு ரத்து பண்ணணும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன சொல்றீங்க? ஏழு மாசத்துல திமுக ஆட்சிக்கு வரும் நீட் தேர்வு ரத்து பண்ணணும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. இதை பத்தி என்ன? சரி வரட்டும் பாபு. निराकरिप्पोम உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அவர் வழியே இல்லாம தான் நம்ம பிள்ளைகள் போய் அதை எழுதுறாங்க. ஆனால் அது கொடும் சூழல் தான். நீங்க அந்த நீங்க பாக்குறீங்க. இப்ப நீங்க நம்ம மருத்துவ 24 மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறது நம்ம தான். நமக்கான மருத்துவ கட்டமைப்பு தான் இந்தியாவிலே முதன்மையானது. ஏன்னா இங்க வந்து மக்கள் இந்த மக்களின் காசுல இந்த மக்களுக்கான மருத்துவ வசதி கட்டமைச்சதுல இன்னைக்கு எந்த கல்லூரியிலையுமே மொத்தமா நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 100 மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் இருப்பாங்க. அதிகபட்சமா பூரா வட இந்தியர்கள் அவர்கள் படிச்சுட்டு இந்த மாநில மக்களுக்கு எப்படி மருத்துவம் பார்ப்பாங்க? அப்ப அதுக்காக தான் நம்ம அதை கேட்கிறோம். அப்ப அவங்க வந்து என்னென்ன வட இந்தியர்கள் வந்து அதிகப்படியாக அவங்க தேர்ச்சி பெறது காரணம் அதான் சொல்றேன். உங்களுக்கு தேர்வை நடத்துகிற அந்த ஆசிரியர்களே நீங்கள் அவங்கள பிட்டடிக்க அனுமதிக்கிறாங்க அப்படின்னா அது அது வந்து சரியாக வரல. இல்லை அந்த முறை வந்து அதனால் மாணவர்கள் எதிர எழுதுறாங்களே அப்படின்னா இப்படி உங்கள் பிரியாணி தான் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்குது ஆனால் கூழ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் குடிச்சுத்தான் உயிர்வாழ நினைப்பீங்க. இப்போ நீட்டு ஆனாலும் நம்ம கா நீர் அந்த இது இருக்குது. இப்போ கொரோனா முடியல அதோட பழகிக்கிறது அதிகாரம் சொல்லிடுச்சு. வழி இல்லாமல் நம்ம முகம் முடியை போட்டு கையில் போட்டு சானிடைசர் போட்டு ஷோ போட்டுக்கிட்டு என்ன கொரோனாங்கிறாங்க அதை மீறி வெளியில் வரான் வழி அந்த நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். நேற்று சட்டமன்றத்தில் விஜயபாஸ்கர் பேசும்போது சொல்கிறாரு நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம் அதுக்கான சாத்தியக்கூற சொல்லுங்கள் நாங்கள் தமிழக அரசு முடிவெடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ நான் முதலமைச்சர் இந்திய மருத்துவ குழுமம் இருக்குல்ல இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்னை அங்கீகரிக்க வேண்டாம். என் தகுதியை நான் தகுதியானவன் இல்லையான்னு சொல்கிறதுக்கு நீ யார்? உன் வேலையை பாருன்னு சொல்லணும். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். உன் வேலையை பாரு, நான் படிக்க வச்சுக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு தகுதியை நான் தேர்வு பண்ணிக்கிறேன். அவன் உலகத்தில் எங்கேயும் போய் மருத்துவம் பார்க்கணும்னா என் மக்களுக்கு பார்த்தா போதும். அதை சொல்லுவதற்கு துணிஞ்சு முடிவெடுக்க இங்கே இது இல்லை. நீட்டில் விளக்கலி விளக்கி விடு, நீட்லேருந்து என்னை நீட்டை விளக்கி விடு, இல்லை என்னை விளக்கி விடுன்னு ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க. இல்லை சும்மா எது சொல்ல அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா மற்ற மாநிலத்தை எல்லாருமே நீட்டுக்கு ஆதரிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு. எல்லா மாநிலத்திலும் இந்தியா ஆதரிப்பாங்க எதிர்க்க மாட்டாங்க, எல்லா மாநிலத்தையும் ஜிஎஸ்டி ஆதரிப்பாங்க எதிர்க்க மாட்டாங்க. அப்போ நான் எதிர்க்கூடாதா? எல்லாரும் என்ன சொல்றது இப்போ புரியல. எல்லாரும் பைத்துக்காரனா தான் நீங்களும் பைத்துக்காரன் ஆயிடுவீங்களா? எப்படி எல்லாரும் அம்மனமாக இருந்தால் நான் அம்மனமாக இருக்கேன்னு தெரியவீங்களா? இது ஒரு பைத்துக்கிறது. எது சரியோ அதான் செய்யணும். உலகத்துக்கு வழிகாட்டியவன் தமிழன், இதனையும் வழிகாட்டுவான். இந்தியாவிலே எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடுதான். எல்லா அநீதியையும் முதல்ல ஏத்தினா இந்திய நிலங்களிலே இருக்கிற தூய இனம் பியூர் ரேஸ் தமிழன் மட்டும்தான் இருக்கான். எல்லாம் கலப்பினங்கள் கலப்பு மொழிகள். இது தெரியாத அவங்களுக்கு எல்லாரும் ஏத்துக்கிட்டான். எல்லாரும் செத்து போட்டா நீங்க செத்துருவீங்களா இல்ல உயிரோடு இருப்பீங்களா? இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. சார், மாணவர் தற்கொலை குறித்து சூர்யா பேசினதுக்கு வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நீதிபதிகள் வந்து அதுக்கு சூர்யாவுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காங்க. சூர்யாவுக்கு தமிழ்நாடு இல்லை எல்லாருமே ஆதரவாக இருக்கணும். அந்த கருத்து வந்து ஏற்புடையது. அவர் மனச்சான்றிலிருந்து பேசுகிறார், எல்லாருடைய உணர்வையும் பேசுகிறார். அவர் புகழ்பெற்ற திரை கலைஞராக இருக்கிறனால அதை அவரை போய் நீங்கள் மிரட்டுறீங்க அச்சுறுத்துறீங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். என்னை ஒரு தரம் மிரட்டி பாருங்களேன். என்னது அவருக்கு முன்னாடி இருந்து பேசிட்டுருக்கிறேன், ஒரு தரம் மிரட்டி பாருங்கள். என்ன வருமான வரி சோதனை போடுவீங்க, பயந்துருவார்னா சோதனை போடுங்க, ஒரு தடவை போடுங்க. இது ஒரு கருவியாக நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஆகுனா நான் இன்கம் டேக்ஸ் ரைடு போட்டுருவேன் அப்படின்னு. அப்படின்னா எப்படி? அவர் கருத்து நியாயமானது. அவரே சொல்றார் பாருங்க, அகரம் இந்த அறக்கட்டளிலிருந்து இந்த நீட்டு வந்ததுலேருந்து ஒரு பிள்ளையே கூட அந்த நீட்டு தேர்வில் வெற்றி பெற வைக்க முடியலைன்னா அவர்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் யார்? படிக்க வசதியற்ற பிள்ளைகள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு அந்த மருத்துவ கனவே இருக்கக்கூடாது. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கனவே வரக்கூடாது. என்னை கேட்பாங்களா முதலமைச்சராக ஆசைப்படுறான். தமிழனுக்கு முதலமைச்சரான்னு ஆசையே வரக்கூடாது. ஏன் விஜயகாந்த் என்ன விஜயகாந்த் நீங்கள் முதலமைச்சராக ஆசைப்பட்டீங்களா? ரஜினிகாந்த் யாரும் கேட்கல, சீமானை ஏன் கேட்குறாங்க? தமிழனுக்கு இந்த நாட்டை ஆளுங்கிற ஆசை வந்துடவே கூடாது. அது ஒரு நக்கல் அடித்து கேவலப்படுத்தி எங்கள் பிள்ளைகளுக்கு அது மாதிரி மருத்துவமாராகன்னு ஆசையே இருக்கக்கூடாதா? இதெல்லாம் ஒரு கொடுமை இது. அதனால அவர் சொல்கிற கருத்து நியாயமானது. ஆதரித்த நீதிபதிகளுக்கு என்னுடைய நன்றி. எதிர்க்கிற நீதிபதி கருத்தை பார்த்துக்கிருக்கேன், அவ்வளோதான் சொல்லுங்கள். ஆனால் ஒரே கேள்விங்க, நாம் தமிழர் வரை வரைக்கில் மீண்டும் நுழைவுத்தேர்வு கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம். மீண்டும் நுழைவுத்தேர்வு இல்லை, ஏற்கனவே இருக்கிற நுழைவுத் தேர்வை இது பண்ணுவோம். நீட்டு தேர்வு தேவையில்லைங்க.
ஏற்கனவே இருக்கிற நுழைத்தேர்வு அவங்க படித்த பிள்ளைகள் படித்த அதே பிளஸ் ஒன் பிளஸ் டூ உள்ள கேள்விகளை கேட்டு இது பண்ணுறது அது ஏற்கனவே இருந்த முறை தான். வேணாலும் அதையும் வேணால் நீக்கி விடுவோம். நீங்கள் வந்து படித்து வரீங்களா? உரிமைக்கோ அதே மாதிரி ஈழப்படுகொலை தடுப்புக்கோ நம்ம பல உயிர்களை கொடுத்துருவோம். இவர்கள் நம்ம ரத்தத்தை நம் மரணத்தை ருசிப்பார்கள் ரசிப்பார்களே ஒழிய அதுக்கு செவி சாய்த்து அதுக்கு கருணை காட்டி இறக்கப்பட்டு அதுக்கு ஒரு தீர்வுக்கு வரவே மாட்டார்கள். இன்னும் நம்ம 9 பேர்ல 9000 பேர் இறந்தாலும் இவர் செவி சாய்க்க மாட்டார். ஏனென்றால் அவருக்கு கோட்பாடு அது, அவர்களுடைய கொள்கை முடிவு அது, செவி சாய்க்க மாட்டார். ஆர்எஸ்எஸ்ஐ வந்து இந்த பிஜேபியை வந்து மனித குல எதிரி அப்படின்னு நான் சொல்றது காரணம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவளுடைய கருமான்றுவான், அவ தலையில விதிக்கப்பட்டிருக்குது அதான்றுவான். அதனாலதான் அவங்க இறங்கி என்னோட வரமாட்டாங்க, என்னுடைய கூரையை வந்து பார்க்க மாட்டாங்க, குடிசையை பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்னுடைய எது துயரத்தையும் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு யாருடைய கவலையும் தெரியாது. இத்தனை 100,000 பேர் பட்டினி கிடக்குறானேன்னு ஒரு தடவை சொல்லுங்க. அவ ஃபேக்ட், அவ ஃபேக்ட், அது அவ கர்மா, அவ வாங்கி வந்த விதி அவளுடைய ஊழ்வினைன்ட்டு போயிடுவான். ஆனா இந்த கொரோனா காலத்துல வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர்கள் வந்து நம்மளை கவனிக்கவே மாட்டார்கள் அவர்கள். அது அதனாலதான் நம்ம அதை எதிர்க்கிறோம், அந்த கோட்பாட்டையே நம்ம எதிர்க்கிறோம், தகர்க்க நினைக்கிறோம். அதனால என் பிள்ளைகளுக்கு சொல்வேன், நீங்க உயிரை கொடுத்து இறந்து போராடுவதை விட இருந்து போராடணும்னு நினைங்க. அதுதான் வலிச்சே இருக்கு. இப்ப நீங்க 9 பேர் உயிரை கொடுத்தும் ஒன்றும் நடக்கலை இங்க. அதனால நீங்க உங்களை பெற்று ஆசையாசையா வளர்த்து பெருங்கனவோடு இருக்கிற அந்த தாய் பாசம் காட்டி கொடுத்த தாய் தந்தையரை உறவினர்களை எங்களை போன்ற எல்லோரையும் நேசிக்கிற பிள்ளைகளை கலங்கடிச்சு மனச்சோர்வு காலாக்குவதை நிறுத்தணும். நீங்க உயிரை கொடுப்பதை நிப்பாட்டுங்க, பாத்துக்கிறோம்.